அந்த அறிவிக்கிறோம் அப்படிங்கிறதுனால பெண்ணுக்கு வந்து மிக ஒரு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு சமூகம் இது, கொடுத்து கொண்டிருக்கும் சமூகம் இது. இதுக்கு இது வந்து இந்த நான் வணங்குகிறேன் இந்த சபையில். நன்றி. நன்றி அம்மா. மதிப்புமிகு அண்ணன் ராஜேஷ் அவர்கள் ஒரு ஒரு வார்த்தை பேசுவார்கள். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளர் பத்மன் சார்பாகத்தான் நான் இந்த விருதை வாங்க வந்திருக்கேன். துரதிருஷ்டவசமாக ஒரு 3 நாட்களுக்கு முன்பு அவருடைய தாய் இறந்துட்டாங்க. ஆக்சுவலி எங்களுடைய ஸ்ரீ டிவி நிகழ்ச்சியில் அவர் தான் ஆங்கராக கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வீட்டுக்கு செல்லும் பொழுது இந்த சம்பவம் நடந்துருச்சு. அவர் வந்திருந்தால் இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும். இன்னும் சொல்லப்போனால் மாப்போசி ஐயாவை பற்றி ஒரு ஸ்பான்டனியஸாக ஒரு கவிதையை கூட வாசித்திருப்பார். அந்த கவிதையை கேட்க நமக்கு கொடுத்து வைக்கவில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்று நவம்பர் 1 தமிழ்நாடு உருவான நாள் அப்படிங்கிறது அறிவிக்கிறோம். தமிழர் தந்தை அப்படி என்று மாப்போசி ஐயா அவர்களைத்தான் சொல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு பிரகடனமாக இப்பொழுது அறிவிக்கப்படுகிறது. இந்த மாப்போசி ஐயா பற்றி ஒரு இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே நாடு பத்திரிகை ஆசிரியர் நம்பி நாராயண் அவர்கள் சொன்ன பிறகு அவர் பல விஷயங்களை அனுப்பிச்சாரு. அப்பொழுதுதான் அவரை பற்றி நான் முழுசாக படிக்க ஆரம்பித்தேன். ரொம்ப பெருமையாக இருந்தது, அதே நேரத்தில் ரொம்ப வருத்தமாகவும் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை தமிழகம் முழுசாக தெரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற வருத்தம். அதற்கு காரணம் என்னன்னு எனக்கு இன்னைக்கு காலையில் தான் புரிஞ்சது. நான் டெய்லினா எங்களுடைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்காக பல செய்திகள் எல்லாம் நாங்கள் சேகரிப்போம். அதில் பார்த்தேன், முதல் 2வது பக்கத்தில் இருக்குது என்னென்னா, தஞ்சாவூர் பகுதியில் ஸ்கூல் இல்லை அப்படின்னு சொல்லி, குறிப்பாக அந்த மேற்கூரையெல்லாம் இல்லை, அதனால் எங்கள் பிள்ளைங்களை நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம். யாரு பேரண்ட்ஸ், இனிமேல் நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டோம், இருந்து இடிஞ்சு விழுந்த ஒரு சில கட்டணம் விழுந்ததுன்னா எங்கள் குழந்தைங்களாம் செத்து போடும், அதனால் அனுப்ப மாட்டோம்னு ஒரு போராட்டம். ஒரு 3 பேஜ் கடித்து அடுத்த ஒரு நிகழ்ச்சி, ஒரு செய்தி இருக்கு. அது என்னென்ன, ஆல்ரெடி 36 பிராண்டு பீர் இருக்கான், இன்னும் புதுசாக சில பிராண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய பிரதேசிலேருந்துலாம் கூட வர வைக்கிறாங்களாம். ஸோ தமிழக அரசு படிப்பை விட குடிக்க முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கியமான சூழலில் இருக்கும். மாப்போசி ஐயா போன்றவர்களை தெரிந்து கொள்ள, இந்த மாணவ சமுதாயம் தெரிந்து கொள்ள இந்த அரசு என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறது நமக்கு இப்பொழுதே தெரிஞ்சு போச்சு.